ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லவன்யாஸ் குக்கிங் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே சுவையில் காஜு கத்லி வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ காஜு கத்லி பண்ணுறதுக்கு இது மாதிரி உடச்ச முந்திரி பருப்பு 2 கப் அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். இது மிக்சியில் சேர்த்து நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கண்டினியூவாக அரைக்காமல் இது மாதிரி கொஞ்ச நாளை அரைச்சிட்டு திருப்பியும் அகைன் வந்து கொஞ்ச நாளை அரைங்க. அப்போ தான் வந்து இந்த முந்திரி பருப்பில் இருக்கிற எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வராமல் இருக்கும். ஸோ திருப்பி வந்து நம்ம இப்போ அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ ரொம்பவே ஃபைனாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி பருப்பை பவுடர் பண்ணி எடுத்துனாச்சு. கொஞ்சம் கூட அந்த கொரக்கொரப்பு இருக்கக்கூடாது. கொரக்கொரப்பு இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு பவுடர் வந்து ரெடியாக எடுத்து இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். ஸோ நான் வந்து எதுக்கு உடச்ச முந்திரி பருப்பு எடுத்தேன் அப்படின்னா நமக்கு வந்து ரேட் வைஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஆகும். நம்ம முழு முந்திரி பருப்பு போடுறதுக்கும் இது மாதிரி கடைகளில் உடச்ச முந்திரி பருப்புக்கும் அந்த ரேட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ வீட்லேயே நம்ம வந்து எவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ முதல் ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த முந்திரி பருப்பை பொடி பண்ணி எடுக்கிறது தான். ஸோ அதை வந்து எடுத்துண்டாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிக்க போகிறோம். இதுதான் வந்து இதுக்கு செகண்ட் ஸ்டெப்பு. ஸோ அதுக்கு ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு சக்கரை போட்டுக்கலாம். சக்கரை கரையிறதுக்காக இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். 2 கப்பு முந்திரி பருப்பு, 1 கப்பு சக்கரை, 1/2 கப்பு தண்ணி, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கரெக்டான பதம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இந்த சக்கரை பாகு வந்து பார்த்திங்கன்னா 1 கம்பி பதத்துக்கு வரணும். ரொம்ப ஜாஸ்தியாகவும் ஆகக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த காஜு கத்லி கரெக்டான டேஸ்ட்டுக்கு வரணும் அப்படின்னா இந்த கம்பி பதத்துக்கு வர இந்த சக்கரை பாகு தான் காரணம். ஸோ சக்கரை பாகு நல்லா கொதிக்கட்டும். சக்கரை வந்து கொதிச்சுட்டே இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இது மாதிரி கலரி விடணும். இல்லைனா வந்து சக்கரை ஒரு பக்கம் பூத்துன்றும் ஒரு பக்கம் கரைஞ்சிரும். ஸோ ஒத்தாப்பில் கலரி விட்டு கொதிக்க வைங்க. இந்த சக்கரை பாகு கொதிக்கும் போதே இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இது டோட்டலி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து பிளெயினாக கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து சக்கரை பாகு ரெடி ஆகிடுதான்னு வந்து நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 கம்பி பதத்துக்கு வந்து எடுத்து நம்ம கையால் எடுத்து செக் பண்ணோம் அப்படின்னா தெரியும். லைட்டாக சக்கரை பாகு ஆறினதுக்கப்புறம் இப்படி கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டிங் வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 1 கம்பி பதம். இப்போ சக்கரை பாகு ரெடியாக எடுத்து கேஸை ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த முந்திரி பருப்பு பவுடரை சேர்த்து கட்டி இல்லாமல் வந்து நல்லா கலந்துக்க போகிறோம். ஸோ இப்படி தேய்ச்சி விட்டு நீங்கள் கலந்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன கட்டி இருந்தால் கூட பார்த்திங்கன்னா சீக்கிரம் கலைஞ்சிரும். ஸோ எவ்வளோ ஸ்பீடாக உங்களால் முடியுமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக கலரணும். ஏன்னா சக்கரை பாகு வந்து டக்குன்னு இருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் இது மாதிரி நல்லா கலரிடணும். அந்த கட்டி இல்லாமல் நல்லா கலரினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கெட்டியாகிடும். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நாளை வந்து இதை வந்து கலரிண்டே இருந்தோம் அப்படின்னா சக்கரை பாகு பூத்துன்ட்டு உங்களுக்கு அந்த கரெக்டான பதம் வராது. ஒன்ஸ் இந்த காஜு கத்லி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கெட்டியானதுக்கப்புறம் நம்ம வந்து கேஸை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடாயில் ஒட்டாத அளவுக்கு இருக்குது. இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கரெக்டான பதம். இது வந்து டைம் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடும் உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் பயப்படணுங்கிறது கிடையாது. இப்போ பார்க்குறதே கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டைமாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரிப் ஆகிடும். இப்போ இதை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பட்டர் பேப்பரில் கொஞ்சமாக வந்து நெய் தடவிக்கலாம். ஸோ அது அந்த 2 நிமிஷத்துக்கு வந்து நல்லா ஆறட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்டர் ஷீட்டில் நம்ம கொஞ்சமாக வந்து நெய் தடவிக்கலாம். நெய் தடவிட்டு நம்ம ஆற வைக்கிறதுக்காக வச்சுருந்த இந்த காஜு கத்லி வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டுக்க போகிறோம். ஸோ இது வந்து கரெக்டான பதத்துக்கு வந்திருக்காங்க. அதை செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கையில் கொஞ்சமாக எடுத்துட்டு நீங்கள் இப்படி கையில் உருட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கையில் வந்து ஒட்டக்கூடாது. இதுதான் வந்து இந்த காஜு கத்லிக்கான கரெக்டான பதம். ஸோ இந்த காஜு கத்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வந்ததுன்னா நீங்கள் செஞ்ச அந்த காஜு கத்லி கரெக்டான பதத்துக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறிடுத்து. ஆறினதுக்கப்புறம் நம்ம நெய் தடவி வச்சு இந்த பட்டர் ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதை போட்டுக்கலாம். ரொம்ப நாளி நம்ம கடாயில் வச்சுருந்தோம் அப்படின்னா சக்கரை பாகு பூத்துன்ட்டு அது எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாகவே வராது. டேஸ்ட்டும் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ நம்ம நெய் தடவுற அந்த கேப்பில் மட்டும் இந்த கடாயில் இருந்தால் போகிறோம். ஸோ இதை வந்து பட்டர் ஷீட்டில் போட்டுட்டு இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுக்க போகிறோம். இந்த காஜு கத்லி வந்து நல்லா ஓரளவுக்கு நல்லா ஆறணும். நம்ம கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறணும். அதனால் இதை வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்து ஆறிடும். ஸோ இது வந்து நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போது இது வந்து என்னென்னா ஆறெடுத்து கை பொறுக்கிற சூடுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்து நம்ம போட்டதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லாவே வந்து கெட்டியாக எடுத்து இன்னும் இது வந்து நல்லா இழுத்து நம்ம பிசைஞ்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாகவும் ஆகிடும், அதே சமயத்தில் நல்லா கெட்டியாகவும் ஆகிடும். நமக்கு இடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வசதியாகவே இருக்கும். ஸோ இது மாதிரி ஒன்ஸ் எல்லா சைட்லேருந்தும் எடுத்துட்டு
நம்ம கரண்டியால் இது மாதிரி பரட்டி விட்டு நம்ம பிசையணும். அதுக்கப்புறம் இந்த பட்டர் பேப்பராலையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டு பண்ணி பிசைய போகிறோம். ஸோ கையில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த பட்டர் ஷீட்டால் இது மாதிரி ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இது பிசையறதுக்கு நம்ம டோ பிசைஞ்ச மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஒன்ஸ் இது கையில் ஒட்டாத அளவுக்கு இது மாதிரி ஷீட்டில் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கையில் எடுத்து நல்லா திரைச்சி பிசைஞ்சல் அப்படின்னா அந்த சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விரிசல் விடாமல் இருக்கும் நமக்கு ஒத்தாப்பில். ஸோ இது மாதிரி ஒரு 5-10 நிமிஷம் நல்லா வந்து பிசைஞ்சிப்போம். அப்போ தான் வந்து இந்த காஜு கத்லி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த காஜு கத்லியோட அந்த டேஸ்ட் வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்போட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கணும். நல்ல குவாலிட்டி இருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு அதோடய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து சாதா குவாலிட்டியோ இல்லை பூச்சி இருந்ததோ இது மாதிரிலாம் நீங்கள் எடுத்துட்டே அப்படின்னா சுத்தமாக டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்காது. ஸோ குவாலிட்டி மட்டும் நல்லா கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காஜு கத்லி அந்த மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டாச்சு. அடுத்து இதை வந்து தரைச்சிக்க போகிறோம். அதனால சப்பாத்தி கல் மேலே ஒரு பட்டர் பேப்பரை போட்டுட்டு அது மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவு வச்சு இது மேலே ஒரு ஷீட் போட்டு நம்ம வந்து இட்டுக்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து இந்த நம்ம சப்பாத்தி குழவையில் வந்து ஒட்டாத அளவுக்கு இருக்கணுங்கிறதுக்காக ஸோ நமக்கு காஜு கத்லி எந்த திக்னஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒத்தாப்பில் இட்டுக்கணும். இதுக்கு வந்து ஷேப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, லெவல் வந்து எல்லா சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஒத்தாப்பில் இருக்கணும். அதுதான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு சைடு மட்டும் அழுத்தி தேய்ச்சிட்டு ஒரு பக்கம் அப்படியே விட்டுடாமல் ஒத்தாப்பில் ரவுண்டாக வந்து பார்த்திங்கன்னா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஸோ எந்த பக்கம் கல் இருக்குங்கிறதையும் செக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம சப்பாத்தி கல் மேலே வச்சுருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் ஒரு சைடே தேய்ச்சிட்டே இருப்போம் நம்ம. அதனால் அதை செக் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு மெல்லிசாக முடியுமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா திரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காஜு கத்லி வந்து திரைச்சி எடுத்துட்டாச்சு. ஸோ இதோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. உரங்கள்லாம் கொஞ்சம் தடியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து திருப்பியும் வந்து லைட்டாக தேய்ச்சிக்கலாம். ஸோ இதுக்கு நெய்யும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையா விடணுங்கிறது கிடையாது, லைட்டாக அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விட்டுருந்தோம், அதுவே போதுமானது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு திக்னஸ்க்கு நான் வந்து காஜு கத்லி திரைச்சி எடுத்துட்டுருக்கேன். ஸோ இதை விட ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாது, இதை விட கம்மியாகவும் இருக்கக்கூடாது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சில்வர் லீஃப் வந்து ஒட்ட போகிறேன். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஒட்டுறேன். மற்றபடி இது ஒன்றும் அவசியமானது அப்படின்னு சொல்ல முடியாது. பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இது ஒட்டினதுக்கப்புறம் இந்த ஓரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா லெவல் பண்ணி எடுத்துக்கலாம். லெவல் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பீஸ் போட்டுக்க போகிறோம். ஸோ இப்போ லெவல் பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஹரிணிக்கு வந்து ரொம்ப சாப்பிட்ணுன்னு ஒரு கிரேஸில் வந்து பார்த்திங்கன்னா டக்குனு என் கையிலேருந்து வாங்கின்னு போயிட்டா. குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காஜு கத்லி ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் பசங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டை வந்து நம்ம கடையிலேருந்து வாங்கி தராமல் வீட்லேயே எவ்வளோ சுலபமாக பண்ணுறது அப்படிங்கிற மெத்தட் தான் நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குங்கிறது. ஸோ எந்த சைஸில் உங்களுக்கு வந்து பீசஸ் வேணுமோ அந்த லெவலுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் நார்மலாக கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே சைஸ்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பீசஸ் போட்டிருக்கேன். எனக்கு முழு காஜு கத்லியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24 காஜு கத்லி வந்தது. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனி, நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக சொல்கிறேன். இதே நீங்கள் வந்து கொஞ்சம் சின்னதாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக ஒரு 30 பீஸ் கூட வரும். இந்த 30 பீஸ் நம்ம கடையில் வாங்குறது எவ்வளோ விலைங்கிறது நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். வீட்டில் பண்ணுறதுக்கும் கடையில் இருக்கிறதுக்கும் நிறையாவே டிஃப்ரென்ஸ் உண்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து சென்டராக இது மாதிரி கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ராஸாக வந்து கோடு போட்டுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இது மாதிரி கோடு போட வரலை அப்படின்னா ஸ்கேல் இருந்தது அப்படின்னா லாங் சைஸ் ஸ்கேல் வச்சு நீங்கள் கூட மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான நம்மளோட காஜு கத்லி வந்து பார்த்திங்கன்னா ரெடியாகிடுது. நான் வந்து உங்களுக்கு இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள். ஸோ நான் சொன்ன அளவுகளையும் டிப்ஸையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பண்ணும்போது கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே சுவையில் அதே டேஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான காஜு கத்லி வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்கள் எல்லோரும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.